அனைவருக்கும் வணக்கம். புதிய கல்விக் கொள்கை நமக்கு தேவையா தேவை இல்லையா அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதாவது நம்ம எல்லாத்துக்கும் வந்து தெரியும், தமிழ்நாட்டுல ஆரம்பத்துல வந்து அதிக அளவுல பள்ளிக்கூடங்களை திறந்தது யார் அப்படிங்கறத நமக்கு தெரியும், பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அதே வகையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் படிக்க கூடாது குலக்கல்வியை கொண்டு வந்து பள்ளிக்கூடங்களை மூடியவர் யார் அப்படிங்கறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், அது வந்து ராஜாஜி அவர்கள். அந்த ராஜாஜி வழியில வந்த கஸ்தூரி ரங்கன் அவர்கள் தான் இந்த புதிய கல்விக் கொள்கை குழுக்கான தலைவரா வந்து இருக்கிறார். கஸ்தூரி ரங்கன் மட்டுமா அப்படின்னு பார்த்தா, இந்த 9 பேர் கொண்ட குழுல 6 பேர் வந்து கஸ்தூரி ரங்கன் சம்பந்தப்பட்டவங்க. யாரு, நம்ம பள்ளியோடம் படிக்கும் போது வந்து டேய் உனக்கு படிப்பு வராது மக்குத்தடி அப்படின்னு சொல்லி சொல்லி நம்மள மட்டம் தட்டுற பேர் வழி இந்த 6 பேருமே இடஒதுக்கீட்டிற்கு எதிரான நிலைப்பாடு உள்ளவர்கள். அப்ப பாத்துக்கங்க இவங்க வகுத்த கல்விக் கொள்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. நம்ம இந்த கல்விக் கொள்கைய முழுவதும் வந்து படிச்சு பார்த்தா அதுல வந்து ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்றாங்க இந்த எத்திக்ஸ் வேல்யூஸ் இதெல்லாம் யாரோட ஓரியன்டா வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தோம்னா அதுல வந்து பாஸ்கராச்சாரியா, பதஞ்சலி, பாணினி, சுஷ்ருதா அப்படின்னு சொல்லி ஒரு 17-18 பேர் கொடுத்துட்டு கடைசியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம திருவள்ளுவரை மென்ஷன் பண்றாங்க. அப்ப பாத்துக்குங்க இவன் வந்து நம்மள வந்து இங்க வந்து திருக்குறளுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கற மாதிரியும், மோடி வந்து அங்க பார்டர்ல திருக்குறள் பேசுறாரு அப்படிங்கிற மாதிரியும், இங்க வந்து அந்த பாஜக எம்பி தருண் விஜய் எல்லாம் வந்து நம்ம திருவள்ளுவரை கொண்டாடுற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிம்பத்தை கொடுத்தாங்க. ஆனா நம்ம சிலை இங்க இருந்து எடுத்து கொண்டு போயிட்டு அவன் வந்து உத்தரகண்ட மாநிலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரோட்ல வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரிதான் இந்த புதிய கல்விக் கொள்கையில திருவள்ளுவருக்கான முக்கியத்துவம், நமக்கு வந்து திருக்குறள் அப்படின்னா அதுதான் முதன்மையானது, அதை படிச்சுட்டு தான் மத்ததை படிக்கணும்ன்ற இடத்துல வந்து நம்ம இருக்கோம். அப்ப திருவள்ளுவருக்கே இவன் இவ்வளவு முக்கியத்துவம் தான் குடுக்குறான். அப்ப திருவள்ளுவரோட இந்த தமிழ் இனத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் அவன் கொடுப்பான் அதை வந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும். இப்ப இதுல வந்து அவன் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றான் அப்படின்னா மும்மொழி கொள்கை அப்படின்னு வந்து சொல்றான். நீங்க எல்லாம் இனிமே வந்து பாத்தீங்கன்னா 3 மொழி வந்து கத்துக்கணும், நம்ம பிள்ளைங்க எல்லாம் வந்து கத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். அதாவது தந்தை பெரியார் வழியில வந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் 1967 வந்து சொல்லிட்டாரு, எப்பா எங்களுக்கு வந்து மும்மொழி கொள்கை எல்லாம் வந்து ஒத்து வராது, நாங்க வந்து 2 மொழி படிக்கிறோம், ஒண்ணு எங்க தாய்மொழி தமிழ், இன்னொன்னு வந்து நாங்க இங்கிலீஷ் படிக்கிறோம் அப்படின்றத வந்து சொல்லிட்டாரு. அப்ப அப்ப இருந்தே நம்ம வந்து ஆங்கிலத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அண்ணாவோட தம்பியான தலைவர் கலைஞர் அவர் வந்து 1997 வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பாலிசி இந்தியாவிலேயே முதல் முதல் கொண்டு வரப்பட்ட ஒரு கொள்கைன்னு வச்சுக்கோங்க. அப்ப அண்ணா என்ன சொன்னாரு, இங்கிலீஷ் படிங்கனார். அவர் வழியில வந்து அவருடைய தம்பி என்ன சொல்றாரு, நீ இந்த லிபரலைசேஷன் பிரைவேட்டைசேஷன் குளோபலைசேஷன் உலகத்துல என்ன தேவையோ அதை படி அப்படின்ற அதற்கான கொள்கை வந்து வகுத்து கொடுத்தார். இப்ப அதனால என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து இந்த செகண்டரி செக்டர் டெர்ஷரி செக்டர்னு இதுல எது நம்ம வந்து இப்ப ஆப்பிள், மைக்ரோசாப்ட், ஆரக்கிள், ஐபிஎம், கேப் ஜெமினி, அப்புறம் வந்து ஹெச்சிஎல், டிசிஎஸ், இப்ப வந்து அமேசான், நெட்ஃபிளிக்ஸ், நம்ம இந்த டெர்ஷரி செக்டர்லயும் அப்புறம் செகண்டரி செக்டர்னு பார்த்தோம்னா டொயோட்டா, ஃபோர்டு, ஹுண்டாய், ஃபோக்ஸ் வேகன், நிசான் அப்படின்னு சொல்லி இப்படி எல்லா இடங்கள்லயும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிள்ளைங்க எல்லாருமே பசங்க பிள்ளைங்க எல்லாம் ப்ராஜெக்ட் லீடரு, டீம் லீடரு, ப்ராஜெக்ட் மேனேஜர், ஹெச்ஆர் மேனேஜர்னு சொல்லி ஷைன் பண்ணிட்டு இருக்கான். இன்னும் வந்து அவனுக்கு வந்து தேவை அப்படின்னு சொன்னா வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு வந்து பிரெஞ்சு தேவையா, ஜெர்மன் தேவையா, ஸ்பானிஷ் தேவையா, கொரியன் தேவையான்னு சொல்லி ஒவ்வொன்றையும் படிச்சு வந்து இப்படி உலகளாவிய ஒரு பறந்து விழுந்த ஒரு வளர்ச்சியை நோக்கி வந்து போயிட்டு இருக்கான். இப்ப வந்து இவங்க நம்மள வந்து பாத்தீங்கன்னா நீ சான்ஸ்கிரிட் படி அப்படிங்கிறேன். நான் எதுக்கு சான்ஸ்கிரிட் படிக்கணும், சரி நான் சான்ஸ்கிரிட் படிக்கிறேன், படிச்சு நான் எங்க போவேன், எங்க போய் அதை வச்சுட்டு நான் வந்து வேலைக்கு தருவேன். இவங்க சான்ஸ்கிரிட்ங்கிறது ஒரு செத்த மொழி, ஏன் செத்த மொழியாச்சு, அதை வந்து நீதான் வந்து பாத்தீங்கன்னா பொதுமக்கள் பேசக்கூடிய அளவுக்கு வைக்காம அது வந்து தேவ பாஷன்னு சொல்லி உனக்குள்ளேயே வச்சு அந்த மொழியை நீ தான் முடிச்சு விட்ட. இப்ப வந்து பாத்தீங்கன்னா உனக்கு தேவைன்னு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நீ சான்ஸ்கிரிட் படி, ஹிந்தி படி அப்படிங்கிற, ஹிந்தி படிச்சா வேலை கிடைக்குமா ஏப்பா, இங்க இருக்க தமிழ்நாட்டுல இருக்கிற முக்காவாசி இடத்துல கூலி வேலை பாக்குறது, ஹோட்டல், ரோட்ல அப்படி நம்ம எல்லா இடத்துலயும் பாத்துட்டு இருக்கேன், ஹிந்திக்காரன் தான் வந்து வேலை பாக்குறான் ஊபில இருந்து பீகார்ல இருந்து. அப்ப அவன் ஹிந்தி படிச்சிருந்தானா அவன் மாநிலத்திலே அவனுக்கு வேலை கிடைச்சிருக்கணும்ல, அங்கே வேலை கிடைக்காம தான் இங்க வந்துகிட்டு இருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா சான்ஸ்கிரிட்ட வந்து நம்ம வந்து பிரதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்றேன், ஹிந்தியும் சான்ஸ்கிரிட்டையும் பிரதானப்படுத்தணும். நான் வந்து இப்ப உங்களுக்கு நம்ம எல்லாத்துக்கும் சொல்றேன், இப்ப அப்பா அம்மா வந்து என்ன சொல்லுவாங்க, ஜென்ரலா என் புள்ள வந்து லண்டன்ல இருக்கான், அவன் வந்து கனடால இருக்கான், ஆஸ்திரேலியால இருக்கான், ஸ்வீடன்ல இருக்கான், அப்படி என் பொண்ணு வந்து இதுல பிரான்ஸ் ஜெர்மனில இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி தானே பெருமையா வந்து சொல்லுவான். யாராவது வந்து என் புள்ள வந்து சத்தீஸ்கர்ல இருக்கு, என் பையன் ஜார்க்கண்ட்ல இருக்கான், என் புள்ள வந்து ராஜஸ்தான்ல இருக்கு, ஊபியில இருக்குன்னு சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்கல்ல. பொண்ணு மாப்பிள்ள பாக்குறதா இருந்தாலே என்ன சொல்லுவோம், இந்த மாதிரியான ஒரு ப்ரொஃபைல் தானே பார்ப்போம். இப்ப நம்ம இதுக்கு வந்து வந்து பின்னோக்கி இப்படி போயிட்டு இருக்கணும். இதுல வந்து இந்த பிஜேபியை சேர்ந்த நம்ம எஸ் வி சேகர், அப்புறம் ராகவன் எல்லாரும் வந்து வந்துட்டாங்க சப்போர்ட் பண்றதுக்கு. எஸ் வி சேகர் சொல்றாரு, இந்த மாதிரி சந்திராயன் விட்டாச்சு,
5G டெக்னாலஜி வந்துருச்சு, நானோ டெக்னாலஜி வந்துருச்சு, ஆனா சான்ஸ்கிரிட் வந்து படிக்க கூடாது, ஹிந்தி படிக்க கூடாதுன்னு சொல்றாங்க அப்படின்னு. சேகர், நான் கேக்குறேன், இந்த 5G டெக்னாலஜி, நானோ டெக்னாலஜி, சந்திராயன்லாம் என்ன சான்ஸ்கிரிட் படிச்சவனும் ஹிந்தி படிச்சவனுமா விட்டுருக்கான்? என்னமோ வந்து பார்த்தேன்னா எங்களை திரும்ப அது படிக்கணும் அப்படின்னு சொல்றோம். உங்களுக்கு வந்து நாங்க படிக்கிறது வந்து வெறுப்பு, அதுதான் இங்க பிரச்சனையே. அதுல வந்து ராகவன் சொல்றாரு, இந்த மாதிரி இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல கூலி வேலைக்கே ஆளே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு. அப்ப பாத்துக்கிட்டீங்களா இவங்களோட பிரச்சனை என்னது? நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கூலி வேலை பார்த்துட்டே இருக்கணும் காலம் பூரா, அதுதான் அவங்க எதிர்பார்க்கிறாங்க. இது தவிர ராகவன் வந்து இன்னொன்னு சொல்றாரு, என்னன்னா இந்த மும்மொழி கொள்கையில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க உருது எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க, அது வந்து பாத்தீங்கன்னா அப்ப அது மட்டும் எப்படி அப்படின்னு கேக்குறாரு ராகவன். அதுல வந்து இங்க வந்து மலையாளமும் சொல்லி கொடுக்குறாங்க, கன்னடமும் சொல்லி கொடுக்குறாங்க. உங்களுக்கு வந்து நான் இன்னொரு ஒரு வழக்கம் சொல்றேன், அதாவது ராகவனுக்கு என்ன வழக்கம்னா உருது படிக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்கல்ல, இப்ப ராகவனுக்கு வந்து புரியும். இந்த ரெமிட்டன்சஸ் சொல்லுவோம், ரெமிட்டன்சஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்தியர்கள் வந்து வெளிநாட்டுல பூரா போய் வேலை பார்த்துட்டு அங்க வேலை பார்த்து பணம் அனுப்புறாங்கல்ல இந்தியாவுக்கு, அந்த வரக்கூடிய நிதிக்கு பேர் தான் ரெமிட்டன்சஸ் சொல்லுவாங்க. அப்படி உலகம் முழுக்க இருந்து வர்றதுல 50% நிதி வந்து இந்த கல்ஃப் கண்ட்ரி அரபு நாடுகள்ல உருது படிச்ச அரபிக் படிச்ச மூலமா தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வருது. அதுல எவ்வளவு வருது தெரியுமா? 2019-20 நிர்மலா சீதாராமன் அவர்கள்ட்ட கேளுங்க, சரியா? அதுல வந்து 28,50,000 கோடி வந்திருக்கு 2019-20. அதாவது எது நம்மளுடைய பட்ஜெட்டுக்கான தொகை அது. அப்ப நம்ம பட்ஜெட்டுக்கான தொகை அளவுக்கு இந்த மொழி படிச்சா வருமானம் வருது. உன் சான்ஸ்கிரிட் படிச்சா வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வருமானம் வருமா, இல்ல ஹிந்தி படிச்சா இந்த அளவுக்கு வருமானம் வருமா? இந்த வருமானத்தெல்லாம் ஈட்டி கொண்டு போய் தான் யூபிக்கும் பீகாருக்கும் வந்து நம்ம நீ கொடுத்துட்டு இருக்கோம். நான் ஏன் இன்னைக்கு வந்து கொடுத்துட்டு வளர்ச்சி இல்லாதவனுடைய நான் ஏன் எடுத்து வந்து படிச்சுக்கிட்டு இருக்கணும்? இதுல கமலஹாசன் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, GDP 6% மேல மோடி வந்து ஸ்பெண்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காரு, அதை நான் வரவேற்கிறேன். கமல் சார், நீங்க வந்து ஒரு படம் நடிச்சீங்களே, அது என்ன படம்? ஜெயலலிதா அம்மா கூட வந்து தடை போடுச்சுன்னு சொன்னீங்க, அந்த படம் பேர் ஞாபகம் இல்ல. அந்த காலத்துல எல்லாம் 4% அளவுக்கு GDP வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்தியன் கவர்மெண்ட். என்னைக்கு மோடி வந்தாரோ 2014 அன்னையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா 4% கூட அளவுக்கு இல்ல, 3-3.5-2 அளவுக்கு தான் வந்து GDP வந்து எஜுகேஷன் வந்து ஸ்பெண்ட் பண்றாங்க. இந்த விவரத்தெல்லாம் தெரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து பேசணும், சரிங்களா? இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோன்னு ஒன்னு வச்சிருக்கான், அவன் வந்து அந்த டிராப்ட்ல வந்து இதெல்லாம் வச்சிருந்தான். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதை பத்தி பேசுறோம்னா அது வந்து நீக்கி இருக்கான். என்ன அப்படின்னா, அதாவது வந்து பள்ளிக்கூடம் எல்லாம் முடிச்சு ஹையர் எஜுகேஷன் காலேஜ் போற நம்ம பிள்ளைங்க வந்து எவ்வளவு பேர் போறாங்கன்னா 100க்கு அவன் என்ன சொல்றான்னா 2034 வந்து பாத்தீங்கன்னா 50% எட்டணும். அதாவது 100 பேர் பள்ளிக்கூடம் முடிக்கிறவங்க 50% பேர் வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் போகணும் எப்ப? 2034. ஆனா தமிழ்நாட்டோட நிலைமை என்னன்னா 2019-20 நம்ம அந்த 50% அடைஞ்சிட்டோம். அப்ப இவன் வைக்கிற டார்கெட்டுங்கிறது யாருக்கு வைக்கிறான்? நம்ம வந்து ஒரு விஷயம் வந்து இவன் அடைஞ்ச 2020 வந்தத இவன் 2034 கொண்டு போய்கிட்டு இருக்கிறான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இவன் எவ்வளவு பின்தங்கி இருக்கிறான் பாருங்க. இது எல்லாத்துக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா அவன் சொல்றான், 5வதுக்கும் 8வதுக்கும் போர்டு எக்ஸாம் அப்படி வச்சாதான் வந்து நம்ம பிள்ளைங்க வந்து தரமா இருக்கும் அப்படின்றத வந்து சொல்றான். நான் சில பேரோட பர்சனாலிட்டியை சொல்றேன், அதாவது யாரு இன்னைக்கு நம்ம எல்லாம் பயன்படுத்துறோம்ல ஆப்பிள் ஐபோன், அந்த ஆப்பிள் ஐபோனை கண்டுபிடிச்ச ஸ்டீவ் ஜாப்ஸ் இருக்கிறாருல, அவர் வந்து ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் அவங்க அம்மா அப்பா வந்து சொல்றாங்க அவருடைய ஆட்டோபயோகிராபியில, என் புள்ள வந்து பக்கத்துல இருக்க அந்த மோட்டார் கேரேஜ்லயே போய் தான் விளையாடுவான், ஒழுங்காவே ஸ்கூல்லே படிச்சதே கிடையாது அவன் அப்படின்னு வந்து அவங்க அம்மா சொல்றாங்க. இந்த மைக்ரோசாப்ட் பில்கேட்ஸ் இருக்கிறாருல, அவர் வந்து பாத்தீங்கன்னா படிக்கிற காலத்துல ஒழுங்கா படிக்கலையா? இதெல்லாத்தையும் தாண்டி காலேஜ் போய் டிராப் அவுட் ஆகி 2007 எப்ப 30 வருஷம் கழிச்சுதான் டிகிரி வாங்கியிருக்கிறாப்ல, சரியா? அதே மாதிரிதான் நம்ம பேஸ்புக் பயன்படுத்துற அந்த மார்க் ஜக்கர்பர்க் வரைக்கும் எல்லாருமே அப்படிதான். இதெல்லாத்தையும் தாண்டி அமெரிக்க அதிபர் இருக்காருல ஜார்ஜ் புஷ், அவர் வந்து நியூயார்க் டைம்ஸ்ல வந்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. என்ன அப்படின்னா, நான் ஸ்கூல் படிக்கும் போது வச்சிருந்த சர்டிபிகேட்ஸ் எதையுமே நான் அதிபர் ஆகுற வரைக்கும் யார்ட்டையுமே காமிச்சது இல்ல. ஏன் அப்படின்னா, நான் வந்து கெமிஸ்ட்ரியில வந்து ஃபெயிலு அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்கிறார் போர்டு எக்ஸாம்ல. அப்ப இந்த மாதிரி எல்லா பேருமே வந்து இப்படிதான் இருக்கிறாங்க. இதுல என்ன பிரதானமா ஒரு சின்ன கதையோட முடிச்சிடுறேன், அதாவது நம்மளுடைய அமர்த்தியா சென் இருக்கிறார்ல நோபல் பரிசு, பொருளாதாரத்துக்கான வந்து நோபல் பரிசு வாங்கினார். இந்த அமர்த்தியா சென் நோபல் பரிசு வாங்கி முடிச்சதுக்கு அப்புறம் அவர் படிச்ச ஸ்கூலுக்கு வந்து போறார். அங்க ஸ்கூல் போனோம்னா அந்த பிரின்சிபலும் அங்க இருக்கிற வாத்தியார் எல்லாருமே யாரு? கஸ்தூரி ரங்கன் சார்ந்தவங்க தான். சார், உங்களுடைய நீங்க எப்படி படிச்சீங்கன்னு சொல்லி தான் மாணவர்களுக்கு எல்லாத்தையுமே ஊக்குவிப்போம், உங்களுடைய மார்க் ஷீட் ரேங்க் கார்டை காமிச்சுதான் அவங்க எல்லாத்தையும் வந்து என்கரேஜ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப வந்து அமர்த்தியா சென்னுக்கு ஒரு சந்தேகம், அப்படியா என்னுடைய மார்க் ஷீட்டை பார்த்து அப்படி சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்க கிளர்க்கை கூப்பிட்டு அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. அனுப்பிச்சு விட்டு இவரோட சாரோட அந்த பழைய டாக்குமெண்ட் அவரோட சர்டிபிகேட் எடுத்துட்டு, அதுல வந்து எடுத்துட்டு வந்து பார்த்தா
முப்பத்தாறு பேர் இருந்த மாணவர்ல அமர்த்தியா சென் 33வது இடத்துல இருந்திருக்கிறார் எப்ப ஸ்கூல் படிக்கும் போது அப்ப அப்படி இருந்த அமர்த்தியா சென் தான் பின்னாளில வந்து பார்த்தா பொருளாதார மேதையா வந்து இப்படி ஒரு அறிஞரா வந்து வந்திருக்கிறார் அப்ப ஸ்கூல்ல படிக்கிற இடத்துல ஒருத்தன தடுத்துட்டா அப்ப எப்படி அவன் இவ்வளவு பெரிய அறிவாளியாவும் இதாவும் வருவான் இவங்களுடைய பிரச்சனையே நம்மள ஸ்கூல தாண்ட விட கூடாது ஏன்னா ஸ்கூல தாண்டி வந்தாதானே நீ வந்து மெடிக்கல் சீட்டு 1176 எடுத்துட்டு எனக்கு மெடிக்கல் சீட்டு கொடுன்னு கேக்குற அப்ப உன்னை ஸ்கூலோடய நிப்பாட்டிட்டா அதுதான் இவங்களோட மொத்த பிளானே அதாவது இந்த கல்வி கொள்கையை படிச்சவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு புரிதல் இருக்கும் அதை நீங்க நிச்சயம் எதிர்ப்பீங்க அப்படி யாராவது நீங்க படிக்கல அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டுல வந்து எச் ராஜா எஸ் வி சேகர் ராகவன் பாண்டே எல்லாம் என்ன பேசுறாங்கன்னு பாருங்க கல்வி கொள்கையை ஆதரிச்சாங்கன்னு சொன்னா அது தமிழ்நாட்டுக்கு கேடு அவங்க வந்து அதை எதிர்த்தாங்கன்னு சொன்னா அதுதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து முடிவு பண்ணி வச்சுக்கோங்க எனவே இந்த கல்வி கொள்கையை நாம முற்றிலும் எதிர்க்கணும் அப்படி எதிர்க்காம விட்டா நம்மளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை பூராமே பாழா போயிடும் சரிங்களா அதனால இதை நம்ம எதிர்க்கணும் போராடணும் நன்றி